நவ திருப்பதிகளுக்கு அருகில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் மூல புருஷர் தாமிரபரணியின் இரு மருங்கிலும் உள்ள நவ திருப்பதிகளுக்கு பல சிறப்புகள் உண்டு. அவற்றில் ஒன்று, அவை 108 திவ்ய தேசங்களுக்குள் வருவதோடு நவகிரக பரிகார தலங்களாகவும் விளங்குவதுதான். முதலில் நவ திருப்பதிகளின் பட்டியலை பார்ப்போம். தூர கணக்கு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கணக்கிடப்பட்டுள்ளது. தலத்தின் பெயர் ஸ்ரீ வைகுண்டம். நவகிரகங்கள் சூரியன். 2, திருவர குணமங்கை நத்தம். நவகிரகம் சந்திரன். 2 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். 3, திருப்புளியங்குடி நவகிரகம் புதன். 3 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். 4, திருக்குழந்தை பெருங்குளம் நவகிரகம் சனி. 12 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். 5, திருத்தொலைவிலி வில்லிமங்கலம் தேவர் பிரான் நவகிரகம் ராகு. 10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். 6, ரெட்டை திருப்பதி அரவிந்தலோச்சனர் நவகிரகம் கேது. 10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். 7, தென் திருப்பேரை நவகிரகம் சுக்ரன். 10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். திருக்கலூர் செவ்வாய் 8 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். 9, திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி குரு 5 கிலோமீட்டர் ஃப்ரம் ஸ்ரீவைகுண்டம். இங்கே 9 திருப்பதிகள் கணக்கில் இருந்தாலும் வரிசை எண் 5 மற்றும் 6 என 2 திருப்பதிகளாக இருந்தாலும் 108 திவ்ய தேசங்களில் இவை இரண்டும் ஒரே திருப்பதியாக இரட்டை திருப்பதியாக கணக்கில் கொள்ளப்படுகின்றன. ராகு கேது ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 2 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 12 கிலோமீட்டருக்குள் மற்ற திருப்பதிகள் உள்ளன. அருகிலுள்ள படத்தை பாருங்கள். தாமிரபரணியின் வடக்கரையில் வரிசை எண் 1 முதல் 6 வரை உள்ள 6 திருப்பதிகளும், தென்கரையில் வரிசை எண் 7 முதல் 9 வரை உள்ள 3 திருப்பதிகளும் உள்ளதல்லவா? இந்த நவ திருப்பதிகளையும் ஒரு நாளிலோ அல்லது அரை நாளிலோ தரிசித்துவிட முடியும். பட்டியலில் கண்டவாறு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து துவங்கி வரிசைப்படி தொழுதால் ஒரு நாள் ஆகும். அதுதான் முறையும் கூட. ஏனெனில் ஸ்ரீவைகுண்டத்தில் காலை 7:30 மணிக்கு தரிசனத்திற்காக நடை திறந்திருக்கும். அதே சமயம் வடகரையில் உள்ள ஏனைய 5 திருப்பதிகளில் திருக்குழந்தை 4 தவிர மற்ற க்ஷேத்திரங்களில் காலை 9 மணிக்கு தான் தரிசனத்திற்கு அனுமதிப்பார்கள். அதனால் காலை 7:30 மணிக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் தரிசனம் முடித்து தாமிரபரணியில் தென்கரைக்கு வந்து 7:30 முதல் திறந்திருக்கும் ஆழ்வார் திருநகரி திருக்கோளூர் தென் திருப்பேரையை தரிசித்து பின்னர் வடகரைக்கு வந்து திருக்குழந்தை திருத்தொலைவில்லி மங்கலம் இரட்டை திருப்பதிகள் திருப்புளியங்குடி திருவர குணமங்கை க்ஷேத்திரங்களை தரிசித்தால் அரை நாளில் நவ திருப்பதிகளை தரிசித்து விடலாம். இதைவிட்டால் காலையில் சில திருப்பதிகளை தரிசித்து பின்னர் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை மற்ற திருப்பதிகளை தரிசிக்கலாம். ஸ்ரீ குருராஜர் இந்த நவ திருப்பதிகளை எப்படி தரிசித்திருப்பார்? இந்த முறையிலா? ஸ்ரீ குருராஜருக்கு ஏது இந்த அவசரம் எல்லாம்? அரை நாள் ஒரு நாள் கணக்கெல்லாம் தாமிரபரணியில் ஸ்நானம் செய்து ஒரு சில நாட்களில் தரிசனம் செய்திருப்பார். இதுவன்றி வேறொன்றையும் தாமிரபரணி நதிக்கரையில் அவர் தேடியிருப்பார். அது குறித்து பின்னர் பார்ப்போம். இப்போது 16 ஆண்டுகள் பேசாதிருந்த நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் சிறு கல்லை போட்டு கை தட்டியதும் கண் திறந்தார் அல்லவா? அப்போது அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போது காண்போம். உடலை சார்ந்த உயிரானது எவ்வளவற்றை அனுபவித்து எங்கிருக்கும்? ஆத்மா அணுவை போல் சிறிதானது, அது அசித்தான உடலில் கிடந்து என்ன செய்யும் என்று மதுரகவியாழ்வார் கேட்டதற்கு, அவ்வுடலை சார்ந்த சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு அவ்வுடலிலேயே தங்கியிருக்கும் என்று பதிலளித்த மாறன் சடகோபன், அதாவது நம்மாழ்வாரின் பாதங்களில் வீழ்ந்து தன்னை சீடனாக ஏற்குமாறு வேண்டினார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாருக்கான பணிகளை சொல்லி அவற்றை விரைந்து முடிக்க சொல்லினார்.
மதுரகவி ஆழ்வாரும் அதன் பின் 19 ஆண்டுகள் சேவகம் செய்து நம்மாழ்வாரின் அவதார காலம் முடியும் தருவாய் என்பதை உணர்ந்து தங்கள் உருவத் திருமேனியை எமக்கு அருள வேண்டும், தினமும் ஆராதனம் செய்ய அனுகிரகிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்ததும் தாமிரபரணியிலிருந்து நீர் கொணர்ந்து காய்ச்சினால் அதில் உள்ள செம்பிலிருந்து திருவுருவம் கிட்டும் என்று நம்மாழ்வார் பகன்றதும் வேத விற்பன்னர்களை கொண்டு தங்க குடத்தில் நீர் கொணர வைத்து தொடர்ந்து 7 நாட்கள் ஜபம் செய்து காய்ச்சிய போது திருத்தண்டுடனும் கூப்பிய கரங்களுடனும் ஒரு விக்கிரகம் உண்டாயிற்று. சுவாமி, இது தங்கள் திருமேனியை போல் இல்லையே என்றதும், இது ராமானுஜனுடைய திருவுருவம், ஸ்ரீ வைஷ்ணவத்தை இந்த ஜகமெங்கும் பரப்ப போகும் ஆச்சாரியனுடைய உருவம், இதே உருவம் எனது வலது திருவடியில் தெரிகிறது பார் என்று காண்பித்து மீண்டும் முயற்சி செய், எனதுருவம் கிட்டும் என்றார் நம்மாழ்வார். 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அவதரிக்க இருக்கும் ராமானுஜரின் திருவுருவை 9ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே காண்பித்த நம்மாழ்வாரின் பெருமையை என் என்பது. ராமானுஜரின் உருவத் திருமேனியை மரத்தடியில் வைத்து மீண்டும் தாமிரபரணி நீர் கொண்டு வந்து காய்ச்சியதும் நம்மாழ்வாரின் செப்பு திருவுருவம் கிட்டியது. நம்மாழ்வாரின் உடலில் இருந்து ஒரு ஒளி தோன்றி சின்முத்திரையுடன் கூடிய செப்பு உடலில் கலந்தது என்பர். அவ்விடத்திலேயே நம்மாழ்வாரின் உடலை பள்ளிப்படுத்தி கோவில் அமைத்தார் மதுரகவி ஆழ்வார். அகர உகர மகர என்பதற்கு இப்போது விடை கிடைத்ததல்லவா? உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்திருந்தாலும் அதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே விக்கிரக வடிவாய் தோன்றிய இடம் திருக்குறுகூர். ஆக அகரம் ஆழ்வார் நம்மாழ்வார் அவதரித்த தலம் என்பதாலும் உக்ரமுடையவர் ராமானுஜரின் விக்கிரக திருமேனி உண்டான தலம் என்பதாலும் மகரம் மணவாள மாமுனிகள் அவதரித்த தலம் என்பதாலும் சரியாக பொருந்துகிறதல்லவா? ஆதிநாதன் ஆதிநாயகி அருள் வீசும் ஆதிக்ஷேத்ரம் என்னும் ஆழ்வார் திருநகரியாகிய திருக்குறுகூர் க்ஷேத்திரம் சென்று நவ திருப்பதிகளை தரிசித்து நமக்கு வேண்டும் வரம் பெற்று முக்திக்கும் தகுதியுடையோராக நம்மை மாற்றிக்கொள்வோம். எல்லாம் சரி, ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்திரத்தில் நவ திருப்பதிகளை தரிசனம் செய்து பின்னர் மதுரை மாநகர் சென்றார் என்று வருகிறது. இந்த ஒரு வரி செய்திக்காக இவ்வளவு விளக்கமா என்றால், உண்மையில் இது நவ திருப்பதிகளை பற்றிய மிகச்சிறிய அறிமுகம்தான். ஒவ்வொரு தலத்தின் மகாத்மியங்களை பற்றி தனித்தனி நூல்களே எழுதலாம். இந்நூலில் இந்த அளவு போதும் என்பதாலேயே சுருக்கமாக தரப்பட்டுள்ளது. சரி, இது 9ஆம் பாகம் என்பதால் நவ திருப்பதிகளை பற்றி எழுதப்பட்டுள்ளதா என்றால், அதுவும் கூட காரணமில்லை. ஏனெனில் நவ பிருந்தாவனங்களை பற்றி 4ஆம் பாகத்திலும் நவ நரசிம்மர்களை பற்றி 5ஆம் பாகத்திலும் எழுதப்பட்டுள்ளதே, அவ்வாறே நவ திருப்பதி குறித்தும் எப்போதோ எழுதியிருக்கலாம். ஆனால் அதற்கு இப்போதுதான் வேலை வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. ஸ்ரீ குருராஜரின் பாதம் பட்ட இடமெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் இடம்பெறும் என்றாலும் எந்தெந்த பாகங்களில் எந்தெந்த தலங்கள் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் அல்ல, எந்தை குருராஜர்தான். அந்த வகையில் நவ திருப்பதிகள் இந்த பாகத்தில் இடம்பெற்றுள்ளதென்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆம், இதை தொடர்ந்து நாம் காணவிருக்கும் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஒரு மகானின் வசிப்பிடம் பற்றிய தேடுதல் ஒரு முடிவுக்கு வந்துள்ளதால் அதையும் சேர்த்து எழுத வேண்டும் என்பதனால்தான் இத்தனை பாகங்களில் குருராஜர் என்னை எழுத வைக்கவில்லை. அந்த மகான் என்ன சாதாரணமானவரா? இன்றைய ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கே முன்னோடியானவர் அல்லவா? அவரை தரிசிக்க நாம் அடுத்த அத்தியாயம் செல்வோம்.